ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்தியா பொழுது இனிய பொழுதாக அமைகளோட இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் போட்டிருக்கேன், லஞ்ச் ரெசிபி. இந்த ரெசிபியை இப்படி அரைக்கணும், அப்படி ஊற வைக்கணும், இந்த மாதிரி கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆயிரம் கண்டிஷன் சொல்லுவாங்க. 10 மினிட்ஸ் இருந்தால் போதும் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சலாம். பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ஏற்ற ரெசிபினே சொல்லலாம். இது ஆந்திராவோட ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாங்க. இன்னும் மஜ்ஜிகா புளிசு, நம்ம ஊரில் மோர் குழம்பு, அதை இன்ஸ்டன்ட் எப்படி செய்யலன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு தேவையான கர்ட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு மண் பாத்திரத்தில் தான் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கலாம். குழம்பு கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இல்லை தயிரை நீங்களே கடைஞ்சி கூட எடுக்கலாங்க. எப்படி எடுத்தாலும் போதும். எப்படி பண்ணாலுமே திரி இல்லாமல் மட்டும் பார்த்துங்க. தண்ணி ஊற்றிங்க தேவையான அளவு. அப்படியே இருக்கட்டும். இது இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். நல்லா பொருந்தி வர ஆரம்பிக்குது. கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுங்க. அது நல்லா பொரிய ஆரம்பிக்குது. கறிவேப்பிலை வாசனைக்கு போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வேணானா ஒரு மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வதக்கி விட்டு நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இதை நீங்கள் அந்த கடைஞ்சி வச்சுக்க தயிரில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு சிம்பிளான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சும் குழையாமல் இருக்கிற பக்கத்தில் இறக்கி இந்த மோர் குழம்பு மேலே ஊற்றி கூட சைடிஷாக காய்கறி எதனா வச்சு கொடுங்க. பீட்ரூட்டு, கேரட்டு, அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், எதுவுமே இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அப்படி எதுவுமே உங்களுக்கு வேண்டாம்னா ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.